மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் விளக்கினார். அதன்படி அடிப்படை சம்பளத்திலிருந்து 50% ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும், ஓய்வூதியதாரர்கள் காலத்திற்கு பிறகு 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று கூறினார். குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் மாத ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும், புதிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யும் வசதி ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதன் மூலம் நாடு முழுவதும் மத்திய அரசு ஊழியர்கள் 23 லட்சம் பயன்பெறுவார்கள் என்றும், இந்த திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். इसीलिए इस कंसल्टेशन के बाद में और साथ ही साथ जो जॉइंट कंसल्टेटिव मैकेनिज्म है सेंट्रल गवर्नमेंट के एम्प्लॉयज का JCM, उसके साथ मल्टीपल मीटिंग्स, फिर दुनिया के कई देशों में किस तरह की स्कीम्स हैं, किस तरह के सिस्टम्स हैं वो भी देखा, फिर भारत की जो अर्थव्यवस्था है और केंद्र सरकार का बजट है उसको समझने के लिए रिजर्व बैंक ऑफ इंडिया के साथ, वर्ल्ड बैंक के साथ, सबके साथ कंसल्टेशंस हुए और इस कंसल्टेशन के बाद में एक यूनिफाइड पेंशन स्कीम का रिकमेंडेशन इस कमेटी ने किया और आज प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी की अध्यक्षता में यूनियन कैबिनेट ने यूनिफाइड पेंशन स्कीम को अप्रूव किया है. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் ஒருங்கிணைந்த திட்டமான விஞ்ஞான் தாராவை தொடர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவன மற்றும் மனித திறன் மேம்பாடு, ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-22 முதல் 2025-26 வரையிலான 15வது நிதிக்குழு காலத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த 10,579.84 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பத் துறையில் பொருளாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான Bio-E3 கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த கொள்கை நிகர பூஜ்ஜியம் கார்பன் வெளியீடு, சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை போன்ற அரசின் முன் முயற்சிகளை வலுப்படுத்துவதாக இருக்கும் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதனிடையே ஒருங்கிணைந்த புதிய ஓய்வூதிய திட்டம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, தேசத்தின் வளர்ச்சிக்கு பங்காற்றும் அரசு ஊழியர்களின் கடின உழைப்பை கண்டு தாம் பெருமிதம் அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அரசுக்கு ஊழியர்களின் கௌரவம் மற்றும் நிதி பாதுகாப்பை உறுதி செய்து சிறப்பான எதிர்காலத்திற்கு வழிவகை செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்களின் தேசிய கவுன்சில் பிரதிநிதிகள் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் முடிவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளனர்.